ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவி நந்தினிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் காளான் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்த்துடலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு மிக்சி ஜாரி எடுத்துருக்கேன். அதில் 2 துண்டு பட்டை, 2 லவங்கம், 2 ஏலக்காய், 1 5-6 முந்திரி பருப்பு, பச்சை மிளகாய் 1-4, புதினா கொஞ்சம், கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். முந்திரி பருப்பு போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும், வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். அவ்வளோதாங்க அரைச்சாச்சு. இப்போ இதுக்கு தேவையானது மசாலா வந்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 1 அன்னாசி பூ. அன்னாசி பூ பாதி எடுத்திருக்கேன், மராட்டி முக்கு 2, கல்பாசி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இது எப்படி செய்யறதுன்னு பார்த்துலாம். ஒரு குக்கரில் 100 ml எண்ணெய் ஊற்றிருக்கேன். எல்லாம் 2 குழிக்கரண்டி ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாவெல்லாம் சேர்த்துக்கலாம். நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதும் இப்போ வந்து 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை சேர்த்து விட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதங்கட்டும் வெங்காயம். இப்போ புதினா கொத்தமல்லியே நறுக்கி வச்சுருக்கிறத சேர்த்துக்கிறேன். அதுவும் நல்லா வதங்கட்டும். 1-2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இது இப்போ நம்ம இதில் அரைச்சி வச்சுருக்க விழுதை சேர்த்துக்கலாம். அந்த இலை விழுதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. அது எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதில் 2 தக்காளி சேர்த்துக்கலாம், நறுக்கி வச்சுருக்கிறது. உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். இதுக்கு காளான் வந்து நான் 400 கிராம் எடுத்திருக்கேன். காளான் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். உங்களுக்கு அந்த காளான் நல்லா வதங்கி அதுலேருந்து தண்ணி நிறைய வரும், நல்லா வதக்கி விடுங்க. மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. 1/2 எலுமிச்சம்பழத்தோட ஜூஸ் சேர்த்துக்கிறேன் நான். பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. இதுக்கு நான் வந்து 1/2 கிலோ அரிசி எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி சீரக சம்பா அரிசி தான் சேர்த்துருக்கேன். 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு வச்சுருங்க. தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ 1 கப்பு அரிசிக்கு 1¼ கப்பு தண்ணின்னு அளவில் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. தண்ணியை பொறுத்த வரைக்கும் அரிசி வந்து 1 அரிசிக்கும் வேறுபடும். நீங்கள் அதை பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. புது அரிசியாக இருந்தால் கம்மியாக தண்ணி தேவைப்படும். இதே பழைய அரிசியாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாக பிடிக்கும். பாருங்கள் குக்கரில் மூடி விசில் விடுறதா இருந்தால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஒரு கொதி வந்ததும் குக்கர் மூடி 1 விசில் விட்டுருங்க. தம் போடுறதா இருந்தால் நல்லா தண்ணி இன்னும் கொஞ்சம் தண்ணி நல்லா சுண்டுற வரைக்கும் வெயிட் பண்ணணும். நான் தம் தான் போட போகிறேன். அதில் வந்து 1 டீஸ்பூன் நெய் போட்டு 1 பாத்திரத்தில் நெய் போட்டுட்டு முந்திரி பருப்பு 1-5 முந்திரி பருப்பு போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு நான் அதில் போட்டுட்டு போகிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கலாம், வேண்டாம்னா அப்படியே இதை ஸ்கிப் பண்ணிடலாம். பாருங்கள் நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி வந்துருச்சு. இப்போ இந்த அளவில் இருக்கும்போது இப்போ நம்ம தம் போட்டுடலாம். இப்போ நம்ம அதை வறுத்து வச்சுருக்க முந்திரியை இதில் போட்டுடலாம். பாருங்கள் இந்த முந்திரி பருப்பெல்லாம் இதில் போட்டுடலாம். இப்போ நம்ம குக்கரை மூடிட்டு தம் போட்டுடலாம். ஒரு 15 நிமிஷம் லோ ஃப்ளேமில் விட்டுருங்க. நான் தோசை தவா அடியில் வச்சுருக்கேன் குக்கர் கடியில், அப்போ தான் உங்களுக்கு அடி பிடிக்காமல் இருக்கும் சாதம். ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள் சாப்பாடு ரொம்ப நல்லா வெந்திருக்குது, சாதம் குழையாமையும் இருக்குது.
பாருங்கள், நல்லா உதிரியாக தான் இருக்குது சாதம். இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும் காளான் பிரியாணி. முந்திரி பருப்பு வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க, வெறும் நெய் மட்டும் கடைசியில் போட்டு தம் போட்டுக்கலாம். காளான் பிரியாணி ரெடி ஆகிடுச்சிங்க. இது ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.